சக்தி. மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் உலக உயிர்களின் தாயாகிய ஆதிபராசக்தி அன்னையே குருவாய் அவதரித்து நம்முடன் வாழ்ந்து அம்மா இருக்கிறேன், நான் பார்த்து கொள்கிறேன் என மௌன மொழியாகவோ உரையாடியோ தன்னை காண நாடி வரும் பக்தர்களின் உடல் பிணி மனக்குறை தீர்த்து அருள் பாலிக்கிறாள். ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அம்மா அவர்கள் தன்னை நம்பிக்கையுடன் நாடி வந்த ஜைன மதத்தை சேர்ந்த வடநாட்டவரின் கருப்பை புற்றுநோயை நீக்கிய அற்புதத்தை இப்போது காண்போம். கட்டிட கான்ட்ராக்டர் தொழிலை பெரிய அளவில் செய்யும் சக்தி ஒருவர் டெல்லிக்கு விமானத்தில் செல்லும்போது அன்னையின் பாடல்கள் அடங்கிய சிறிய நூல் ஒன்றை படித்து கொண்டிருந்தார். ஜைன சமயத்தவர் ஒருவர் சக்தி அவர்களின் அடுத்த இருக்கையில் அமர்ந்திருந்தார். இவர் மும்பையை சேர்ந்தவர். சக்தி அவர்கள் விமானத்தில் அன்னையின் பாடல்களை படிப்பதை பார்த்த அந்த வடநாட்டவர், இது என்ன புத்தகம், என்ன பாடல் என்று ஆங்கிலத்தில் கேட்டார். அவருக்கு சக்தி அவர்கள் மேல்மருவத்தூர் ஆலயம், அருள்வாக்கு ஆகியவை பற்றி ஓரளவு விளக்கமாகவே கூறினார். உடனே வடநாட்டவர், ஏ மனைவி கருப்பை புற்றுநோயால ரொம்ப அவதிப்படுறா, அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செஞ்சிருக்கோம், இப்போ கடுமையான இரத்த போக்கு இருக்கு, அவ படுத்த படுக்கையாய் இருக்கா, அவளுக்கு உங்க கோயில் நலம் செய்யுமா என்று கேட்டார். அந்த மும்பை நண்பரை அழைத்து கொண்டு சக்தி அவர்கள் சித்தர் பீடத்திற்கு வந்தார்கள். அருள்வாக்கில் அம்மா அவர் மனைவியை அழைத்து வருமாறு ஆணையிட்டாள். மும்பை நண்பர் ஒரு வாரத்தில் மனைவியுடன் மறுபடியும் வந்தார். அவரது மனைவியின் நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது. அருள்திரு அம்மா அவர்கள் அருள்வாக்கில், எக்காரணத்தை கொண்டும் அறுவை சிகிச்சை தேவையில்லை, நானே இவளை குணப்படுத்துகிறேன், ஆனா திடீர் பயனை எதிர்பார்க்க வேண்டாம், சிறிது சிறிதா குணப்படுத்துகிறேன் என்று கூறினார்கள். ஆனால் மும்பைக்காரரும் ஜைனருமாகிய அன்பர் இதனை நம்பவில்லை. பயோப்சி போன்ற பல்வேறு சோதனைகளில் புற்றுநோய் என உறுதி செய்யப்பட்ட பின்னரே மும்பையில் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் புற்றுநோய் கருப்பையுடன் நின்றுவிட்டதா அல்லது உடலின் பிற பகுதிகளுக்கும் பரவியுள்ளதா என்பதை அறுவை சிகிச்சையில்தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த நிலையில் முதன்முறையாக கோவிலுக்கு வந்துள்ள வடநாட்டவர், மதத்தால் ஜைனராக உள்ளவர் அம்மாவின் சொற்களை நம்பி அறுவை சிகிச்சை வேண்டாம் என முடிவெடுப்பார் என்று எதிர்பார்ப்பது இயலாத காரியம். இந்நிலையில் கணவனும் மனைவியும் ஒரு மொழிபெயர்ப்பாளரை அழைத்து கொண்டு அன்றே இரண்டாம் முறையாக அம்மாவை பார்க்க சென்றனர். அவர்களிடம் அம்மா, மகனே, நீ இங்கிருந்து மும்பை போகிற வழியிலேயே உன் மனைவியின் உதிரப்போக்கு நின்றுவிடும், இதுவரை நடைபிணமாய் இருந்த இவள் ஊர் போனதும் வீட்டு வேலை முழுவதையும் தானே செய்வா, இவை இரண்டையும் பார்த்த பிறகு உனக்கு நம்பிக்கை வரும், தைப்பூசத்தன்று விளக்கு பூசையில் இவளை கலந்து கொள்ள சொல், கொஞ்சம் கொஞ்சமாக இவளுடைய நோயை நான் இல்லாமல் செய்து விடுகிறேன் என்று கூறினாள். மும்பைக்கார நண்பர் மறுநாளே மனைவியுடன் மும்பை புறப்பட்டார். மாதக்கணக்கில் அவரது மனைவிக்கு இருந்த இரத்த போக்கு மும்பை செல்லும் வழியிலேயே நின்றுவிட்டது. ஊர் சென்றவுடன் வீட்டு வேலை முழுவதையும் மும்பைக்காரரின் மனைவி தானே செய்தார். மும்பைக்காரர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய நண்பர் மற்றும் தொண்டர்களுக்கு போனில் இந்த நற்செய்தியை கூறினார். தைப்பூச விழாவிற்கு அருள் திரு அம்மா அவர்கள் கூறியபடி மனைவியோடு வந்து விளக்கு பூசையில் கலந்து கொண்டார். இவை எல்லாவற்றையும் விட பெரிய அதிசயம், மும்பைக்காரரின் மனைவிக்கு மீண்டும் பரிசோதனை செய்து பார்த்ததில் புற்றுநோய்க்கான அறிகுறியே இல்லை. புற்றில் உறைபவளுக்கு புற்றுநோய் பெரிதா என்ன? கணவன் மனைவி இருவரும் அளவில்லா ஆனந்தம் அடைந்தனர். தனது சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பேரதிசயத்தை கூறி கூறி மகிழ்ந்தனர். மேல்மருவத்தூர் வந்து தொண்டர்களுக்கும் கூறினர். ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அம்மாவின் திருவடிகளை பற்றி நன்றி கூறி அம்மா அவர்களிடம் அருளாசி பெற்றனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி.
அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.